காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு சொல்லி கடைசியில் குழியை தோண்டி அதுக்குள்ளே விழுந்துருங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னப்பா இந்தியன் கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி நமக்காக தயாரித்து கொடுத்த தடுப்பூசி இன்றைக்கி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் தடுப்பூசியை தயாரித்த அதே நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சொல்கிறாரு, இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக பக்க விளைவுகளோடு சேர்த்து பக்கவாதமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் மாரடைப்பும் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாரடைப்பு வந்தால் என்ன நடக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க உறவுகளே, உயிரோடு இருக்கும் வரை தொடர்ந்து பேசுவோம். இது பிரசாத் சிக்னேச்சர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய ராஜ்யசபாவில் எம்பி பிரதாப் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார். இம்ரான் பிரதாப் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபுல் நேம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரையுமே அந்த டயத்தில் என்னப்பா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு பேசினாங்க. நிறையா பேர் இந்த சினிமா மீது ஸ்போர்ட்ஸ் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஓடிட்டாங்க. ஆனால் இந்த இம்ரான் பிரதாப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போவே பேசுபொருளாக நியூஸ் சேனலாக மாறி இருந்தது. அவர் அப்படி என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டு வாங்க. கோயி இஸ் பர் பாத் தக் நஹி கர் ரஹா ஹை. மே ஹெல்த் கி ஸ்டாண்டிங் கமிட்டி கா சதஸ்ய ஹூ. மேனே வஹா பி அப்பீல் கி கி இஸ் விஷய பர் ரிசர்ச் கியா ஜாய் கி ஆகிர் கௌன் சி பிமாரி ஹை கி ஜிஸ்கே சல்தே லோக் லம்ஹா பர் மே ஜான் கவா தே ரஹே ஹை. மே ஆப்கே மாத்யம் சே தேஷ் கோ பதானா சாஹதா ஹூ கி லோகோ மே டர் கா மாஹோல் ஹை. கோயி இசே கோவிட் கா சைட் இஃபெக்ட் கஹ ரஹா ஹை, கோயி வேக்சீன் கா. மேரா அனுரோத் ஹை कि स्वास्थ्य मंत्रालय अर्जेंट एक कमेटी गठित करे और जांच करे कि इन मौतों का कारण क्या है. धन्यवाद. धन्यवाद. கொரோனா காலகட்டத்தில் நம்ம ரெண்டு விதமான தடுப்பூசிகள் போட்டோம். அந்த ரெண்டு தடுப்பூசியுமே பாதுகாப்பானவையா? இந்த பாதுகாப்பானவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஐசிஎம்ஆரை பார்த்து அவர் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருந்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்டிருந்தார். ஆனால் இது எல்லாமே ஒரு அவசர கால பேரிடர் கால தடுப்பூசி அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, இதை போட்டிங்க அப்படின்னா 100% பக்க விளைவுகள் கிடையாதுங்கிறத சர்டிஃபைடாக எந்த ஒரு தடுப்பூசியும் கொடுக்கல. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இதை எல்லாருமே தடுப்பூசிகள் போட்டாகணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. கார்ப்பரேட்லாம், ஐயோ நான் வேலை பார்த்த கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போட்டாதான் சம்பளமே கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த கம்பெனிகளெல்லாம் விட்டு வெளியில் வந்து நம்ம தனியாக தொழில் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பூசி போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டு தான் இங்கே வேலைக்கே அமர்த்தினாங்க. ஏன், பிரபல டென்னிஸ் வீரர் வந்து ரோஜர் ஃபெடரர், அவர் கொரோனா கால தடுப்பூசி போடலைங்கிறதுக்காகவே அமெரிக்கன் ஓப்பன் டென்னிஸில் வந்து விளையாடவே விடலை அவரை. அந்த அளவுக்கு இந்த தடுப்பூசி மீதான மோகமும் தடுப்பூசி மீதான ஆர்வமும் தடுப்பூசி மீதான திணிப்பும் அதிகமாக இருந்த காலகட்டம் 2019 தொடங்கி 2022 வரைக்குமே இருந்தது. 3 டோஸ் தடுப்பூசி போட்டுக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், செம்மையாக இருக்கும், நீங்கள் பலகாலம் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வச்சாம்பார் ஆப் நமக்கு அப்படிங்கிற கதையாக லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் இந்த கோவிஷீல்டு தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனியினுடைய முதலாளியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கார். அஸ்ட்ரோஜெனோகா அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியினுடைய பேர். அந்த கம்பெனியும் நம்மளுடைய இந்தியாவினுடைய சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களும் சேர்ந்து கோவிஷீல்டை கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிச்ச இந்த பொருளை யாருக்கு பயன்படுத்தி பார்க்கறது? டெஸ்டிங் பர்பஸா? மக்களுக்கே போட்டு கொடுங்க, எழுதைய சாகிறவன் ஜாகட்டும் ஜாகாதவன் உயிரோடு பொழைச்சி வரட்டும் அப்படிங்கிற கதையாக ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இந்த வேலையை செஞ்சாங்க. செஞ்சாலும் செஞ்சாங்க, சிறப்பாக செஞ்சாங்க, தடுப்பூசிலாம் போட்டாங்க. இந்த தடுப்பூசி போட்டதுனால தான் நிறையா பேர் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நினைப்புக்கெலாம் வந்தாங்க. கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்ததுக்கு பிறகு உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த அணுக்கள் ஏறிச்சு, அதற்கு பிறகு வந்து அதை தாங்க முடியாதவங்க இறந்து போனாங்க. அதை அதில் பாதி பார்ட்சியம் பார்ட்சியாக பிரித்து 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 அது கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த வைரஸே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே உடம்புல
பரவி அதோடைய வீரிய வேரியேஷன் அப்படிங்கிறதும் சரி வீரியமும் சரி கம்மியாகிட்டே போயிடுச்சு. அதற்கு பிறகு யாருக்குனாலும் அந்த வைரஸ் வந்தால் கூட அது ஒரு சளி இருமல் காய்ச்சல் மாதிரி வந்துட்டு அது வடுக்கு போயிடுச்சு. இப்போ கொரோனாவோட கண்டிஷன் அதுதான். இப்படி வீரியமாக இருந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மருந்து தான் இந்த தடுப்பூசிகள். அந்த தடுப்பூசிகளில் ரெண்டு, கோவிஷீல்டு கோவேக்சின், இதை தாண்டி மூணாவது ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் அப்படிங்கிற அந்த தடுப்பூசி. இந்த ஸ்புட்னிக் தடுப்பூசிலாம் வந்து அப்பல்லோ மாதிரியான பெரிய பெரிய மருத்துவ துறையில் தான் வந்து கொடுக்கப்பட்டது. அதுவும் பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் அந்த ஸ்புட்னிக் தடுப்பூசியை போட்டினாங்க. ஏழைகள் யாருக்குமே அந்த ஸ்புட்னிக் தடுப்பூசி போடவே இல்லை. இன்றைக்கி அதே ரஷ்யா தான் வந்து ஸ்புட்னிக் அப்படிங்கிற அந்த பேரை வச்சு ஒரு புற்றுநோய்க்கான மருந்துலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் புற்றுநோய்க்கான மருந்தையும் ரஷ்யா கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினே சொல்லியிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோவேக்சின் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், கோவிஷீல்டு போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்னது மாட்டிக்கிட்டோமா, என்னையா பயமுறுத்துகிற, ஏயா அப்படி சொல்கிற அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நான் என்ன தடுப்பூசி போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போது இந்த கோவேக்சின் ஆகட்டும் கோவிஷீல்டு ஆகட்டும் இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லண்டன் நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருந்தாருன்னு சொன்னேன்ல, அவர் மட்டும் கிடையாது அதே கேஸில் நிறையா பேர் வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி கோவிஷீல்டு போட்டதுனால பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 51 வழக்குகள் பதிவாக இருந்தது. அதில் மொத்தமாக 100 மில்லியன் பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க அந்த மக்கள். இப்போது லண்டன் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு சேர்த்து நீங்களும் அதில் பெட்டிஷனராக ஃபைல் பண்ணணுன்னா ஃபைல் பண்ணலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கா அப்படிங்கிறத லண்டனில் இந்த கேஸை யார் ஃபைல் பண்ணாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நஷ்ட ஈடு கிடைக்கும். இது நம்ம ஊரில் வந்து கேஸாக ஃபைல் ஆச்சு அப்படின்னா அவங்க கூடையும் நீங்கள் ஜாயிண்ட் அடிச்சு இந்த கேஸில் நானும் இணைந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த எந்த கம்பெனி இதை தயாரித்தாங்களோ அந்த கம்பெனி மீது நஷ்ட ஈடு நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அதன் மூலியமாக நஷ்ட ஈடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நடிகர் விவேக்கினுடைய மரணம் எப்படி நடந்தது அப்படிங்கிற பெருத்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அவர் நல்லா தான் இருந்தது, அவருக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வயது இல்லை, ஆனால் அவர் தடுப்பூசி போட்டதுனால இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் பேசினாங்க. அதெல்லாம் கடந்து கோவிஷீல்டு கோவேக்சின் எது பாதுகாப்பானது, கோவிஷீல்டு பாதுகாப்பானது அல்லன்னு சொல்லிட்டாங்க, கோவேக்சின் எப்படி தயாரிக்கிறாங்க. இந்த கோவேக்சின் அப்படிங்கிற அந்த தடுப்பூசி இறந்து போன கொரோனா வைரஸை எடுத்து அதை வந்து நம்முடைய உடலுக்குள்ளே செலுத்திடுவாங்க. டெத்தான கொரோனா வைரஸ் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உயிரோடு வரக்கூடிய கொரோனா வைரஸை அது எதிர்த்து போராடும் அப்படிங்கிறாங்க. ஸோ மலட்டுத்தன்மையோடு இருக்கக்கூடிய அது அல்ல, அது ஏற்கனவே டெத்தாக இருக்கிறது இன்னொரு உயிரோடு இருக்கக்கூடியதோட போராடும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த கோவேக்சினுடையது. கோவிஷீல்டு எப்படி தயாரித்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து அந்த மலட்டுத்தன்மையோடு இருக்கக்கூடிய கொரோனா வைரஸையே உள்ளுக்குள்ளே செலுத்துகிறாங்க. அது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய கொரோனா வைரஸோட சண்டை போடுது. அப்போது இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு அப்படிங்கிறது செத்த செல்லை உள்ளுக்குள்ளே இறக்கி அதன் மூலியமாக தடுப்பூசி உருவாக்குறது கோவேக்சின். உயிரோடு இருக்கக்கூடிய கொரோனா வைரஸையே உள்ளுக்குள்ளே செலுத்தி அதன் மூலியமாக பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறது கோவிஷீல்டு. இந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த கொரோனா வைரஸை உள்ளுக்குள்ளே செலுத்துகிறாங்கல்ல அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவில் எத்தனை பேர் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் 19 கோடி மக்கள் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தகவல். அதாவது ரெண்டாவது டோஸ் தடுப்பூசி போட்ட காலம் வரைக்கும். மூணாவது டோஸ் தடுப்பூசி போட்டவங்க நிறையா பேர் இருப்பீங்க, அவங்க அதாவது பூஸ்டர் தடுப்பூசிம்பாங்க. எப்படி மாரடைப்பு ஏற்படுறதுக்கு பூஸ்டர் வேற வந்து கொடுத்து நம்மளை தயார்படுத்துகிறாங்க. இப்போ முதல் தடுப்பூசி போட்டோமே போதுமா அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது தடுப்பூசியா அதுவும் அதுக்கப்புறம் வந்து டபுள் பூஸ்டர் போடுங்க, அப்போ தான் சிறப்பாக மாரடைப்பு வரும் அப்படிங்கிற கதையாக இப்போ மாறி போய் நிற்கிது. இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற தடுப்பூசி வந்து எங்கிருந்து மலட்டுத்தன்மை உடையதாக வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பன்சி குரங்கு இருக்குல்ல அந்த குரங்கினுடைய அடினோ வைரஸை எடுத்து தான் வந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி தயாரித்தாங்க. எப்பா அப்போ நம்ம உடம்பில் இருக்கிறது குரங்கோட வைரஸா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க ஆமாம்,
இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறத தாண்டி சிம்பன்சியினுடைய வைரஸை எடுத்து கோவிஷீல்டு அப்படிங்கிற அந்த தடுப்பூசியை தயாரித்தாங்க. அதைத்தான் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துனாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் டிடிஎஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இது, அது என்னன்னா த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போக்டோபீனியா சிண்ட்ரோம் அப்படின்னு வாய்க்குள்ளேயே வரலை. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்க. அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, ரத்தத்தட்டு குறைஞ்சு போயிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தட்டுகள் இருக்குல்ல, அது குறைஞ்சு போயிடும். பக்கவாதம் ஏற்படுவதற்கான பக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது மாரடைப்பு பஞ்சாயத்து வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல், அதற்கு பிறகு ஹையாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. தடுப்பூசியிலே வந்து பாதிப்பு பக்க விளைவுகள்ங்கிறது நார்மலாக கொஞ்சமாக இருக்கும், சில பேருக்கு வந்து அதிகமான அளவில் பாதிப்பு இருக்கும். அப்படிலாம் வந்து நம்மளை டெஸ்டிங் பர்பஸில் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மருத்துவ உலகம் பயன்படுத்தி கொண்டது அப்படிங்கிறது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னென்னு தெரில. பட் வந்து இதை வந்து லண்டனில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த மருந்தை தயாரித்தவரே போய் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளாம் ஜெயிச்சிட்டோமாரா அப்படிங்கிற அடிப்படையில் கோவின் அப்படிங்கிற ஒரு செயலியெலாம் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போது இனிமே வந்து நம்மளாம் தோத்துட்டோமாரா அப்படிங்கிற அடிப்படையில் கோஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி நரேந்திர மோடி ஆரம்பிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் தடுப்பூசி போட்டிருப்பீங்க, நானும் தடுப்பூசி போட்டிருக்கேன். பிரசாத், நீ என்ன தடுப்பூசி போட்ட அப்படின்னு கேட்டால், ஐயோ ராமா, கோவிஷீல்டு தாங்க நான் போட்டேன். மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. உயிரோடு இருந்தால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.